நட்பவி 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 பக்தி டென்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவை போற்றி. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் மின்பற்றிருப்பது இல்லாமல் வேறொன்றறியின் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நட்பவி மேஜிக் பிகினோ, டிவைன் மேஜிக் பிகினோ, சர்க்குரு மேஜிக் பிகினோ, உலுத் மேஜிக் பிகினோ, கணக்குடையா மேஜிக் பிகினோ, பிரேம் சென்னமிராஜன் மேஜிக் பிகினோ, மணி மேஜிக் பிகினோ, சர்க்குரு நாணவல்லர், அழுக்குமுட்டை சித்தர், திருவடிகள், சரணம் போட்டி, கணக்கமுட்டியாரின் அற்புதங்கள். அதாவது எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவருடைய பேர் வந்து கணபதியின் பேர். அவர் வந்து என்னை பின்பற்றி கணக்கமுட்டியாரை வழிபட ஆரம்பித்தவர். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாகவே அவர் வந்து திருமணத்திற்கு வந்து பெண் தேடிக்கொண்டே இருந்தார். அவரோட ஜாதக ரீதியாகவும் அதில் நிறைய சில சிக்கல்கள் இருந்தது, அது நானும் பார்த்துருக்கின்றேன். ஆனால் வந்து நான் ஐயா கிட்ட சங்கல்ப போய் கண்டிப்பாக உனக்கு திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சென்ற குரு பூஜையில் கணக்கம்பட்டிக்கு போய் நாங்கள் எல்லாருமே வந்து அங்கே வந்து சர்வீஸ் பண்ணோம். இந்த குரு பூஜைக்குள் அவருக்கு திருமணம் நன்றாக நடந்தது. இதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, அந்த திருமணம் வந்து கரெக்டாக வந்து புனபூச நட்சத்திர நாளில் நடந்தது. கணக்கம்பட்டியார் அவதரித்த நாளான புனபூச நட்சத்திர நாளில் அந்த சகோதரருக்கு திருமணம் நடந்தது. அதே மாதிரி ஒரு குரு பூஜை முடிந்த அடுத்த குரு பூஜைக்குள்ளேயே அந்த திருமணம் நடைபெற கூடிய அளவுக்கு சாமி வந்து அவருக்கு வந்து சகலவிதமான விஷயங்களையும் பிராப்தமாக அருளியிருக்கின்றார். இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம், அந்த திருமணத்திற்கு என்னை வந்து அழைத்து என் கையால் தாலி எடுத்து கொடுக்க வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்துருந்தார். உண்மையிலே வந்து நமக்கான அந்த மிகப்பெரிய ஒரு மரியாதையும் கௌரவமும் அப்போ கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு காரணம் சர்க்குரு பகவான் தான். ஸோ இப்போ கணக்கம்பட்டியார் பொறுத்த வரைக்கும் வந்து நம்பினார் கெடுவதில்லை, கணக்கம்பட்டியாரை நம்பினோர் கைவிடப்படார். இந்த இடத்துல வந்து அந்த பையன் வந்து இன்றைக்கும் வந்து அதை பற்றின விஷயங்களை வந்து முகநூலில் வந்து ரொம்ப அவரை பற்றின அற்புதங்களெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கிறாப்புல. நான் வந்து கணக்கம்பட்டியாரை வந்து எனக்கு காட்சி கொடுத்தார், இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி வந்தார், வெட்டுக்கிளி மாதிரி வந்தார், பட்டாம்பூச்சியாக வந்தார், தட்டாம்பூச்சியாக வந்தார், இல்லை வந்து பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு நிறையா வந்து சொன்னார், எனக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடந்துருன்னுலாம் சொன்னாங்க அப்படிலாம் சொல்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரியான நபர்களால் தான் ஐயாவின் அற்புதங்கள் வெளிவரத்துக்கு நிறைய தெரிய ஆரம்பித்திருக்கின்றது. அதே மாதிரி மேரேஜ் மட்டும்ட்டு இல்லை, எல்லா விஷயங்களுமே அவர் மூலமாக நிகழ்ந்திருக்கின்றது. வெவ்வேறு விதமான அற்புதங்களை நானே கண்ணார பார்த்திருக்கின்றேன், என் வாழ்க்கையில் நாங்கள் நடந்திருக்கின்றது. சமீபத்தில் கூட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நாம் பார்க்கும்போது அங்கே ஏன் அவ்வளோ கூட்டம் வருகிறது என்றால் அதற்கு அவ்வளோ காரணம் வந்து அவ்வளோ பேருக்கு அவ்வளோ விஷயங்கள் நடைபெறுகிறது. அது சாமியே சொல்லியிருக்காரு, காசிக்கு போயும் கர்மம் தெரியலன்னா கரிசல் மண்ணில் வந்து பாவமே ஒட்டாது அப்படின்னு. அதாவது காசிக்கு போயே சில கர்மங்கள் நீங்கவில்லை என்றாலும் கணக்கம்பட்டியாரிடம் சரணடைந்து விட்டோம் என்றால் அந்த பாவங்கள் எல்லாமே நீங்கிவிடும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ சாமி சொல்லக்கூடிய அவர் படித்த பாட்டுக்கள் அப்படிங்கிறது அது பரிபாஷையாகத்தான் இருக்கும், சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து அவருடைய பக்தர்களுக்கு சரியாக புரியும். இது வந்து சாமி இந்த மாதிரியான அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு விஷயம் சொன்னார், ஒரு விஷயம் இது பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எல்லாருக்கும் கரெக்டாக பொருந்தும், குப்பனுக்கும் பொருந்தும், சுப்பனுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து எல்லாருக்குமான ஒரு கடவுளாக, நித்தியத்துவம் வாய்ந்த ஒரு தெய்வமாக, பூர்ணத்துவம் வாய்ந்த ஒரு தெய்வமாக அவர் இன்றைக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே வந்து அந்த கணபதியோட திருமணம் எல்லாமே வந்து அது எல்லாமே அற்புதமாக நிகழ்ந்தது. பிடித்தமான ஒரு பெண் கிடைத்து நல்லபடியாக திருமணம் நடந்து இன்னைக்கு அவங்க வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் வந்து அவர் தோற்றத்தில் வந்து அழகா இல்லை அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து சொல்லி நிராகரிச்சிருக்காங்க. அந்த வலியும் வேதனையும் அந்த பையனுக்கு வந்து இருந்தது.
ஏன்னா கொஞ்சம் முடியெல்லாம் வந்து அவருக்கு கொட்டி போயிருக்கும், முடி வந்து இதாக இருக்கும். அதனால் வந்து எவ்வளவோ வந்து வலியும் வேதனையும் தாங்கி இருக்கின்றார் அவர். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு அழகான மனைவி அவருக்கு கிடைத்திருக்கிறார். அதாவது லேட்டானாலும் அவருக்கு சரியான பெண் கிடைத்திருக்கின்றார். அதுக்கு காரணம் வந்து கணக்கம்பட்டியார் தான், கணக்கம்பட்டியாருக்கு நன்றின்னு சொல்லிட்டு இந்த குரு பூஜைக்கு அவங்க கணக்கம்பட்டியில் போய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் திரும்ப திரும்ப மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே போயிட்டுருக்குறாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வாக அது இருக்கின்றது. லைவ் எக்ஸாம்பிளாக உதாரணமாக அற்புதமாக இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கின்றது. என்னுடைய முகநூலில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ நிறைய விஷயங்கள் அதை பற்றி எழுதிட்டுருக்காரு. என்னை பின்பற்றி அவருடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல நிகழ்வுகளை பற்றி எல்லாமே அதை சொல்லிகிட்ருக்காரு. அதை எல்லாருமே பாருங்கள். டி கணபதி அப்படின்னு இருக்கும் என்னுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்டில். கண்டிப்பாக கணபதிக்கு நேர்ந்தது அனைவருக்குமே நேரும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்.